கரும்பு சாறு. ஒரு கிராமத்துல ராம்குமார்னு ஒருத்தர் வாழ்ந்து வந்தாரு. அவர் கரும்பு ஜூஸ் விற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அவர் விக்கிற கரும்பு ஜூஸ் ரொம்ப சுவையா இருந்தது. அவர் எப்பவும் கோமா தெரிஞ்சாரு, சண்டை போடுற மாதிரி. ராம்குமார், உன் கடை ஜூஸ் குடிக்கிறதுல ஆனந்தமே ஆனந்தம். இதுல என்ன புதுசு இருக்கு? எல்லாரும் சொல்ற விஷயத்தான் இப்ப வந்து நீங்களும் சொல்றீங்க. ராம்குமார் எப்பவும் கவலையாவே இருந்து வந்தாரு. இந்த வாடிக்கையாளர்களுக்கு வேற வேலையே இல்ல, கொஞ்ச நேரம் கூட நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க. ராம்குமார் எங்க பாருக்க? சொல்ல என்ன விஷயம்? இந்த வாட்டியும் என்கிட்ட வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்கலையே, அதுக்கு வட்டி கூட கொடுக்கல. சரி சரி, அதனால என்ன, தந்துடுறேன். அதுக்கு எதுக்கு இவ்வளோ பேச்சு பேசுறீங்க? நான் உங்க பணத்தை திரும்ப தந்துடுறேன். நீ ஒவ்வொரு வாட்டியும் இதை தான் சொல்ற. இதை பாரு, மரியாதையா என் பணத்தை திருப்பி கொடுத்துரு. அப்படியா? இல்லைண்ணா, என்ன பண்ணுவேன்? என்னைய மிரட்டுறதுக்கு வந்துட்டியா? இங்க பாரு, இனிமே நான் உன் பணத்தை திரும்ப தரப்போறதில்ல. நானும் பாக்குறேன் நீ எப்படி தராம இருப்பேன்னு. இப்ப இங்க இருந்து போறேன், திரும்பவும் வருவேன். சே, இவனால என் நிம்மதியே போச்சு. அப்ப அவனோட கடைக்கு ஒரு மந்திரி வந்தாரு. ராம்குமார், ராஜாக்கு திடீர்னு உன்னோட நினைப்பு வந்துச்சு. உன்கிட்ட இருந்து ரெண்டு டப்பா கரும்பு ஜூஸ் வாங்கிட்டு வர சொன்னாரு. நாளைக்கு மத்தியானத்துக்கு முன்னாடியே நீ அங்க வந்து சேர்ந்துரு. கண்டிப்பா வந்துடுறேன். அடுத்த நாள் காலையிலேயே ராஜ்குமார் கரும்பு ஜூஸ் தயார் பண்ணி வச்சிட்டான். ஷம்புன்ற வண்டி ஓட்டுறவனுக்காக காத்துக்கிட்டு இருந்தான். அந்த வண்டியில வச்சுதான் கரும்பு ஜூஸ மாளிகைக்கு கொண்டு போக முடியும். சம்பு வரத்துக்குள்ள நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு வரப்போறேன். அதுக்கப்புறம் வண்டியில ஏறி மாளிகைக்கு போக போறேன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ராஜ்குமார் திரும்பவும் வந்து பார்த்தா அங்கிருந்த கரும்பு ஜூஸ் காணோம். ஐயோ, என்ன இது, இங்க இருந்த கரும்பு ஜூஸ் காணோமே. ரொம்ப கவலையா ஷம்புவோட மாளிகைக்கு கிளம்பி போறான். அங்க போய் மந்திரி கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னான். சரி சரி, நான் இந்த விஷயத்த விசாரிச்சு உனக்கு சொல்றேன். அடுத்த நாள் காலையிலேயே மந்திரி ராஜ்குமாரை பார்க்க வந்தாரு. என்ன, உனக்கு யார் மேலயாவது சந்தேகம் இருக்கா? ஆமாங்க, எனக்கு மனோஜ் மேல சந்தேகம் இருக்கு. அப்போ அந்த சமயம் ராஜாவோட யானை அந்த வழியா வந்துச்சு. அடடா, ராஜாவோட யானை இந்த வழியா கூட வருதா? ஆமாங்க, தினமும் இது இந்த வழியா தான் வருது. சில சமயம் கரும்பு ஜூஸ் கூட கேட்கும். கீழே கொட்டுற ஜூஸ் எல்லாத்தையும் இது சாப்பிடும். அப்படின்னா இதுதான் நேத்து உன் ஜூஸ் எல்லாத்தையும் குடிச்சிருக்கும். நீங்க சரியா சொல்றீங்கன்னு நினைக்கிறேன் மந்திரிஜி. நான் என் கோவத்தினால இதை கவனிக்கவே இல்லை. யானையும் இந்த வழியா தான் போகுதுன்றத மறந்துட்டேன். தேவையில்லாம மனோஜ் மேல சந்தேகப்பட்டுட்டேன். கோபத்தினால நல்ல உறவுகளையும் நாம இழக்க வேண்டியது வருது. பேராசை கொண்ட விவசாயி. ஒரு சின்ன கிராமத்துல மங்கள் என்ற விவசாயி தன் குடும்பத்தோட வசிச்சுட்டு வந்தான். அவன் தேவியோட பக்தன். அவன் தினமும் கோயிலுக்கு போவான். பல வருட காலமா மழையே பெய்யாததுனால அவன் நிலத்துல விளைச்சலே இல்ல. மங்கள் ஒரு நாள் கோவிலுக்கு போய் தெய்வத்துக்கிட்ட கேட்டான். அம்மா, இது நியாயமே இல்ல. இத்தனை வருஷமா நான் உங்களுக்கு சேவை பண்ணிக்கிட்டே வரேன், ஆனா நீங்க என் மேல இறக்கப்பட மாட்டேன்றீங்க. தேவி மங்கள் முன்னாடி தரிசனம் கொடுத்து சொன்னாங்க. மகனே, என்னுடைய அருள் உனக்கு என்னைக்குமே உண்டு. நீ முதல்ல வருத்தப்படுறத நிறுத்து, அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும். அவங்க அவங்க பாகியத்தோட பலனை எல்லாரும் அனுபவிச்சே தீரணும். அம்மா, இன்னைக்கு நீங்க எனக்கு ஒரு வரம் கொடுங்க. அந்த வரத்தினால நான் பணக்காரனாகணும். சொல்லு, உனக்கு என்ன வரம் வேண்டும் மகனே? அம்மா, நான் எந்த பொருளை தொட்டாலும் அந்த பொருள் தங்கமா மாறிடணும். அந்த வரம் கொடுங்கம்மா. அப்படியே ஆகட்டும். ரொம்ப சந்தோஷமா மங்கள் பூஜை கூடைய தூக்குனா. அந்த கூடை தங்கமா மாறிடுச்சு. ஆஹா, அம்மாவோட ஆசீர்வாதம் உடனே பலிச்சு போச்சே. அம்மாவுக்கு ஜெய். வழியில மங்கள் தன்னோட நண்பனை பார்த்தான். ஐயோ நண்பா, மறந்து போய் என்ன தொட்டுடாத. நான் யார தொட்டாலும் அவங்க அப்படியே தங்கமா மாறிடுவாங்க. என்னால இத நம்ப முடியாது. நீ இந்த பெண்ணை தொட்டு காட்டு, இது தங்கமா மாறிடுச்சுன்னா நம்புறேன். இத வாங்கிக்கோ. மங்கள் தொட்ட உடனே அந்த பெண் தங்கமா மாறிடுச்சு. ஆஹா, நிஜமாவே இது பெரிய விஷயம்தான். நான் வீட்டுக்கு போய் இந்த விஷயத்த உடனே என் மனைவி கிட்ட சொல்ல போறேன். வீட்டுக்கு போன உடனே இந்த நல்ல விஷயத்த அவன் மனைவி கிட்ட சொன்னான். இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இனிமே நாம பணக்காரங்களாயிடுவோம். சரி, எனக்கு இப்ப கொஞ்சம் தண்ணி குடு. காலையில இருந்து நான் எதுவுமே சாப்பிடல. மங்களோட மனைவி தண்ணிய கொடுத்த உடனே தண்ணி டம்ளர் தங்க டம்ளரா மாறிடுச்சு. ஐயோ, இது என்ன, இனி என்னால தண்ணி கூட குடிக்க முடியாதா? இது பெரிய பிரச்சனை.
ஆமா, அப்படி பார்த்தா நீங்க இனிமே வாழவே முடியாது. சீக்கிரமா கோயிலுக்கு போங்க, அம்மன் கிட்ட வேண்டிக்கோங்க. மங்கள் திரும்பவும் கோயிலுக்கு போய் வரத்தை திரும்ப வாங்கிக்க சொல்லி வேண்டிக்கிட்டான். அதுக்கப்புறம் தான் மங்கள் சந்தோஷமா வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சான். பாடம்: பேராசை நம்மள சந்தோஷமா வாழ விடாது. நமக்கு கிடைச்சதை வச்சு நாம சந்தோஷமா வாழ பழகிக்கணும். டீக்காரர்: ஒரு நகரத்துல ராஜுன்ற ஒரு பையன் இருந்து வந்தான். அவன் அவங்க அம்மாவோட வாழ்ந்து வந்தான். அவங்க அம்மா அவனுக்கு நல்லா சமைக்க சொல்லி கொடுத்தாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, கண்ணா, நீ இப்ப ரொம்ப நல்லா சமைக்க கத்துக்கிட்ட. இனி நீ எப்பவுமே பட்டினியா இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. அம்மா, என்னமா சொல்றீங்க? நான் அவ்வளவு நல்லா சமைக்கிறேன்னா என்ன? கண்ணா, எல்லாரையும் விட நீ தயாரிக்கிற டீ ரொம்ப சுவையா நல்லா இருக்கு. ஒரு நாள் அவங்க அப்பா அவங்க கிட்ட சொன்னாரு, கண்ணா, நீ ரொம்ப பெரியவனாயிட்ட. இனி நீ ஏதாவது வேலை செய்யணும். தனியா வேலை செஞ்சு என்னால வீட்டை நடத்த முடியல. நீ எனக்கு கொஞ்சம் உதவு. அப்பா, எனக்கு சமைக்கிறத தவிர வேற எதுவும் தெரியாதுப்பா. அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நீ நல்லா டீ போடுறன்னு சொல்றாங்க. நான் ஒரு டீ கடை ஆரம்பிக்கட்டுமா? ரொம்ப நல்லது கண்ணா. இந்தா இந்த பணம் வச்சுக்கோ. நாளையில இருந்தே நீ உன்னோட வேலைய ஆரம்பிச்சிரு. ராஜு தன்னுடைய வேலைய ஆரம்பிச்சிட்டான். ஒரு நாள் ராஜுடைய நண்பன் அவனை சந்திக்க வந்தான். என்ன ராஜு, இது பால் எவ்வளவு விலை விக்குது? நீ இவ்ளோ பால் சேர்க்கிற? அதிக விலை இருக்கிற பாலை சேர்த்தா நீ எப்படி பணம் சம்பாதிப்ப? முதல்ல நீ தூக் பஜாருக்கு போ. அங்கே ரொம்ப மலிவான விலையில டீத்தூளும் சக்கரையும் கிடைக்கும். அதை நீ யூஸ் பண்ணு. உனக்கு வியாபாரம் பண்ணவே தெரியலையே, என்கிட்ட கத்துக்கோ. இல்ல இல்ல நண்பா, எங்க அம்மா என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நான் நல்ல ருசியா சமைச்சாதான் நான் வந்து வெற்றி பெற முடியும்னு சொன்னாங்க. அன்னைக்கு ராஜுக்கு ஒன்னு தோன்றுச்சு. ஒருவேளை என் நண்பன் சொல்றது சரிதானோ? என்னோட கடைக்கு டீ குடிக்கிறதுக்கு கம்மியா தான் வராங்க. இப்படியே போச்சுன்னா என்னால நிறைய சம்பாதிக்க முடியாது. நாளையிலிருந்து நானும் பால்ல தண்ணிய ஊத்தி பாக்கறேன். ஒருவேளை கஸ்டமர்ஸ் அதிகமா வரலாம். அடுத்த நாளே ராஜு பால்ல தண்ணிய கலக்க ஆரம்பிச்சான். என்ன ராஜு, இன்னைக்கு டீ நல்லாவே இல்ல. என்னப்பா, என்ன விஷயம்? ஓ அப்படியா, இன்னைக்கு பால்ல அதிகமா தண்ணி கலந்துருக்குன்னு நினைக்கிறேன். இனிமே கவனமா இருக்கேன். ஆமாப்பா, கவனமா இரு. இல்லன்னா ஓன் டீக்கும் மத்தவங்க டீக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு சொல்லு. அப்பதான் ராஜுவுக்கு புரிஞ்சது அவன் பெரிய தப்பு பண்றான்னு. உடனே அவன் நல்ல பாலை வாங்கிட்டு வந்து ரொம்ப நல்ல டீ போட்டு வித்தான். கொஞ்ச நாள்லயே அவன் போடுற டீ ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. யார் அந்த கடை வழியா போனாலும் டீ குடிச்சிட்டு தான் போவாங்க. நல்ல வேலை எனக்கு சரியான நேரத்துல புத்தி வந்துச்சு, இல்லனா நான் என் வேலையே இழந்திருப்பேன். கத்துக்கிட்ட பாடம்: நேர்மையா செய்யற தொழில் மூலமா தான் நமக்கு பணம் கிடைக்கும். லஸ்ஸி விக்கிற கடை. ஒரு ஆபீஸுக்கு வெளியில ஒரு ஆளு லஸ்ஸி வித்துக்கிட்டு வந்தான். அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க, ஆபீஸ்ல இருக்கிறவங்க எல்லாரும் அவங்க கிட்ட வந்து லஸ்ஸி வாங்கினாங்க. கோபால் அவனுக்கு தேவையான தயிரை அவனை தயாரிக்காம இன்னொரு பால்காரன் கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தான். ரகு சில சமயம் நல்ல தயிர் கொடுப்பான், சில சமயம் புளிச்ச தயிர் கொடுப்பான். ஒரு நாள் கோபால் ரகு கிட்ட சொன்ன, என்ன ரகு, இது நேத்து நீ கொடுத்த தயிர் ரொம்ப புளிப்பா இருந்தது. இப்படி கொடுத்தீங்கன்னா நான் அதுல எப்படி லஸ்ஸி தயாரிக்கிறது? லஸ்ஸிங்கிறது இனிப்பா இருக்கணும், இல்லைன்னா கஸ்டமர்ஸ் ஓடி போயிடுவாங்க. சரி சரி கோபால், நாளைக்கு தயிர் எவ்வளவு நல்லா இருக்கும் பாரு. ரகுவும் ரொம்ப பேராசக்காரன் தான். எப்பவும் தயிரை வேக வேகமா தான் கடைவான். ஒரு நாள் கோபால் லஸ்ஸி தயார் பண்ணான். ஐயோ, என்ன கோபால், நீ லஸ்ஸியை இப்படி தயார் பண்ற? இந்த மாதிரி அழுக்க லஸ்ஸிய யார் குடிப்பா? நானும் இனிமே லஸ்ஸி குடிக்கிறதே விட்டுருவேன். சீச்சி சீச்சி சீ, என்ன பண்றதுப்பா, ரொம்ப கஷ்டப்பட்டு லஸ்ஸி தயாரிக்கிறேன். இனிமே தயிர்க்கான ஏற்பாட்டையும் நான் தான் பாத்துக்கணும். மன்னிச்சிருங்க சார். அன்னிலிருந்து கோபால் ரகு கிட்ட இருந்து தயிர் வாங்கறத அறவே விட்டுட்டான். தானே தயிர் தயாரிச்சு லஸ்ஸியும் தயாரிச்சான். நல்ல தயிர்ல லஸ்ஸி தயாரிக்கிறதுனால அவனுக்கு கஸ்டமர்ஸும் அதிகரிச்சிட்டாங்க. நல்லா இருக்கே கோபால், ரொம்ப சுவையா இருக்கு. நாளைக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸையும் இங்க அழைச்சிட்டு வரேன். ஆ, அது சரி கோபால், இதோ என்னோட ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டாங்க. சீக்கிரமா இவங்களுக்கு லஸ்ஸி போட்டு கொடு. நான் மட்டும் இத முதல்லயே உணர்ந்திருந்தா என் வேலையும் முதல்ல இருந்தே ஒழுங்கா இருந்திருக்கும். பாடம்:
உழைப்புதான் வெற்றிக்கான முதல் படி. Please subscribe.